மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம் இந்த படங்களை எல்லாமே டைரக்ட் பண்ண டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல கைதி 2 படத்தை பத்தி மாசா ஒரு தகவல் ஒண்ணு சொல்லியிருக்காரு. கைதியில அந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம யாருமே நோட் பண்ணிருக்க மாட்டோம். சோ அந்த அளவுக்கு ஒரு மாசான தகவல் இப்போ ஒண்ணு சொல்லியிருக்காரு. அது என்ன தகவல்னு இந்த வீடியோல நான் சொல்றேன். 2019 பெருசா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வெளிவந்த படம் தான் இந்த கைதி. கைதி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சு. இந்த கைதி படம் ரிலீஸ் ஆன அப்பவே இந்த கைதி 2 படத்துக்கான எதிர்பார்ப்புமே பயங்கரமா இருந்துச்சு. கைதி 2 படத்துடைய ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதாவது பாதி கைதி 2 படத்துடைய ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அப்படின்ற தகவல் ஏற்கனவே வந்துச்சு. கைதி படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போதே கைதி 2க்கான ஒர்க்கையுமே அவங்க ஸ்டார்ட் பண்ணி அப்பவே பாதி ஷூட்டிங்க முடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம லோகேஷ் கனகராஜ் சொன்ன அந்த ஒரு தகவல் என்னன்னா, கைதி படத்துல அதாவது நம்ம டில்லி 10 வருஷமா ஜெயில இருந்தாருன்னு சொல்லிட்டு அந்த படத்துல சொல்லுவாங்க. அந்த 10 வருஷம் ஜெயில ஏகப்பட்ட ட்ராஃபிஸ வாங்கியிருக்காரு. அதாவது டில்லி ஒரு கபடி பிளேயர், அந்த 10 வருஷமா ஜெயிலுக்குள்ள கபடி மேட்ச் வச்சிருக்காங்க. அதுல ஜெயிச்ச கப்ஸ் எல்லாமே, ஐ மீன் ட்ராஃபிஸ் எல்லாமே அந்த கைதி படத்துல கிளைமேக்ஸ் சீன்ல நம்ம டில்லி ஒரு கட்டப்பைய கையில கொண்டு போவார் இல்லையா, அந்த கட்டப்பைக்குள்ளதான் அவர் ஜெயிச்ச கப்ஸ் எல்லாமே இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம லோகேஷ் கனகராஜே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு விஷயத்த நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம், என்னடா இந்த மாதிரிலாம் ஸ்டோரி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டா தான் பண்ணிருக்காரு. கைதி 2ல 10 வருஷமா ஜெயிலுக்குள்ள என்ன பண்ணாரு, அப்புறம் கபடி பிளேயரா இருந்த கபடி மேட்சஸ் எல்லாத்தையுமே அந்த கைதி 2ல காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் இப்போ சொல்லியிருந்தாரு. அதுதான் கைதி 2 படத்துக்கான ஒரு லீட் ஸ்டோரினே சொல்றாரு. சோ அதே மாதிரி தளபதியோடைய மாஸ்டர் படத்திலயுமே தளபதி விஜய் கபடி ஆடுவாரு. அதாவது அவரும் ஒரு கபடி பிளேயர் தான். சோ தளபதியோடைய 67வது படத்துல கைதி, விக்ரம் இந்த ரெண்டு படத்துல இருக்கக்கூடிய கனெக்ட் தளபதியுடைய 67வது படத்துல வரதுக்குமே ரொம்பவே சான்ஸ் இருக்கு. அப்படி வந்தா ரொம்பவே டிஃபரெண்டா ஒரு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு முக்கிய வாய்ந்த ஒரு படமா இருக்கும். சோ அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பொறுமையா பாக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு கைதி 2 படத்துக்கான ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதாவது பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தளபதி இப்போ அவருடைய 66வது படத்துல பிஸியா இருக்காரு. அந்த படத்தை முடிச்சுட்டு வர்றதுக்கும் நம்ம லோகேஷ் கனகராஜ் கைதி 2 முடிச்சுட்டு வர்றதுக்குமே கரெக்டா இருக்கும். சோ எனக்கு தெரிஞ்சு கைதி 2 தான் அடுத்து நம்ம லோகேஷ் கனகராஜ் இருப்பார்னு நினைக்கிறேன். சோ அது என்னன்னு சொல்லிட்டு பொறுமையா பாக்கலாம். அடுத்தடுத்த அப்டேட்ல நம்ம அப்டேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Stay tuned for the updates and connect with 360 CINEMAX.